தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். சவுதியில் ரெப்போ வட்டி விகிதம் உயர்வு. ரமலான் மாதத்தில் தொடர் உம்ரா புனித யாத்திரைக்கு அனுமதி இல்லை. மசூதிகளுக்கு வருவோருக்கு சேவை செய்வது நமது கடமை. பட்டத்து இளவரசர் பெருமிதம். கிங் சல்மான் உதவி மையம் 31 டன் உணவுப் பொருட்களை விநியோகித்து சாதனை. சவுதியில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட 16,649 பேர் கைது. புகைப்படம் எடுப்பதில் கவனம் செலுத்தாதீர், மசூதிகளுக்கு வருவோருக்கு அறிவுரை. அரபு உச்சி மாநாடு 19 தேதி நடைபெறும் என அறிவிப்பு. சவுதி விஷன் 2030 திட்டத்தின் கீழ் மசூதிகளுக்கு செல்ல 24 மணி நேர பேருந்து சேவை. விரிவான செய்தி. கிங் காலித் விமான நிலையம் வழியாக பயணிக்கும் பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. ரியாத் கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தின் 2வது மற்றும் 3வது டெர்மினல்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. சிவில் விமான போக்குவரத்து பொது ஆணையத்தின் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிங் காலித் விமான நிலையம் வழியாக பயணிக்கும் கத்தார் ஏர்வேஸ் விமானங்கள் டெர்மினல் 2 டெர்மினல் 3 மாற்றப்படுகிறது. விஸ் நிறுவன விமானங்கள் டெர்மினல் 2 டெர்மினல் 3 மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் மார்ச் 26 முதல் நடைமுறைக்கு வருகிறது. போதைப்பொருள் கடத்தல், இருவர் கைது. சவுதி அரேபியாவின் ஆசிர் மாகாணத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் வாகனத்தில் மறைத்து வைத்து கடத்தப்பட்ட 30 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதில் தொடர்புடைய 2 பேரையும் கைது செய்தனர். கைதானவர்கள் இருவரும் சவுதியைச் சேர்ந்த உள்நாட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது. ஜெத்தா நகரில் வாகன நிறுத்த நேரம் மாற்றம். இஸ்லாமியர்களின் புனித தலமான மதீனா மற்றும் மெக்காவுக்கு அருகே உள்ள ஜெத்தா நகரில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு வாகனங்கள் நிறுத்தப்படும் நேரங்களில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஜெத்தா நகரில் உள்ள சாலையோர வாகன நிறுத்தும் இடங்களில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 1 மணி நேரத்திற்கு 3 ரியால்கள் வசூலிக்கப்படுகின்றன. மாலை 6 மணி முதல் 9 மணி வரை இக்தார் சிறப்பு தொழுகையை முன்னிட்டு வாகனம் நிறுத்தம் இலவசம். இதேபோல் 9:00 முதல் அதிகாலை 3 மணி வரை 1 மணி நேரத்திற்கு 3 ரியால்கள் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை முழுவதும் ஜெத்தா நகரில் வாகன நிறுத்தும் இடத்தில் வாகனம் நிறுத்த முற்றிலும் இலவசம். புகைப்படம் எடுப்பதில் கவனம் செலுத்தாதீர், மசூதிகளுக்கு வருவோருக்கு அறிவுரை. மசூதிகளுக்கு வருவோர் புனித தலங்களின் புனிதத்தை மதிக்க வேண்டும், புகைப்படம் எடுப்பதில் ஆர்வம் காட்டக்கூடாது என ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பக்தர்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் பார்வையாளர்கள் ஆங்காங்கே நின்று புகைப்படம் எடுப்பதால் கூட்ட நெரிசல் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் அத்தகைய செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரபு உச்சி மாநாடு 19 தேதி நடைபெறும் என அறிவிப்பு. சவுதி அரேபியாவில் 32வது அரபு உச்சி மாநாடு 19 தேதி மொரிட்டானியாவில் நடைபெறும் என அரபு லீக் அறிவித்துள்ளது. சவுதி அரசாங்கத்துடன் லீக்கின் பொதுச் செயலாளர் அகமது அபுல் கெய்ட் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அரபு ஆப்பிரிக்க உச்சி மாநாடு இந்த ஆண்டு சவுதி அரேபியாவிலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதியில் ரியல் எஸ்டேட் விலை அதிரடி உயர்வு. சவுதி அரேபியாவில் தேவைக்கும் விநியோகத்திற்கும் இடையே உள்ள இடைவெளி காரணமாக ரியல் எஸ்டேட் விலைகள் அதிகமாக இருப்பதை ரியல் எஸ்டேட் பொது ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரி அப்துல்லா அல்ஹமத் ஒப்புக்கொண்டுள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், வெளிநாட்டவர்கள் விரைவில் ரியல் எஸ்டேட் வைத்திருக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறினார். முதலீட்டாளர்களும் ரியல் எஸ்டேட் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அப்துல்லா, இன்று சொத்தின் விலை வாங்கும் சக்தியை விட அதிகமாக இருப்பதாக தெரிவித்தார். ஏமன் ஓகாஸ் தலைவர்கள் சந்திப்பு. கடந்த 26 தேதி ஏமனில் ஏமன் ஜனாதிபதி தலைமைக் குழுவின் தலைவர் டாக்டர் ரஷாத் முகமது அல் அலிமி ஓகாஸ் தலைமை ஆசிரியர் ஜமீல் அல்தேயாபியுடனே சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிகழ்வில் ஏமன் ஜனாதிபதி அலுவலகத்தின் பணிப்பாளர் யாஹியா முகமது அல் ஜுஐபி, ஏமன் தகவல் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா அமைச்சர் முயமர் அல் எரியானி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது ஏமன் மற்றும் சவுதி அரேபியா இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க உறவுகளை ஏமன் தலைவர் பாராட்டினார்.
மன்னர் சல்மானும் இளவரசர் முகமது பின் சல்மானும் சவுதி அரேபியாவின் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதிலும் அரபு அடையாளத்தை பாதுகாப்பதிலும் இரு நாடுகள் முனைப்பு காட்டுவதாக கூறினார். 2027 ஆண்டுக்குள் அராம்கோவின் உற்பத்தி திறனை அதிகரிக்க திட்டம். 2027 ஆண்டுக்குள் அராம்கோவின் உற்பத்தி திறனை நாளொன்றுக்கு 13 மில்லியன் பீப்பாய்களாக அதிகரிப்பது சீன எரிசக்தி பாதுகாப்பை நீண்ட காலத்திற்கு வலுப்படுத்தும் என்று சவுதி அராம்கோ இன்ஜின் தலைவர் அமீன் அல் நாசர் தெரிவித்துள்ளார். சவுதி விஷன் 2030 திட்டத்தின் கீழ் மசூதிகளுக்கு செல்ல 24 மணி நேர பேருந்து சேவை. சவுதி விஷன் 2030 திட்டங்களில் ஒன்றான கடவுளின் விருந்தினர்கள் சேவை திட்டத்தின் கீழ் மெக்கா நுழைவு வாயில்களில் இருந்து கிராண்ட் மசூதிக்கு 17 சுற்று பேருந்து வழித்தடங்களை ரமலானின் போது தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 நிமிடங்களுக்கு ஒரு பேருந்து என 24 மணி நேரமும் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதியில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட 16,649 பேர் கைது. சவுதி அரேபியாவில் ஒரே வாரத்தில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட 16,649 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 9,259 பேர் குடியுரிமை முறையை மீறியவர்கள், 4,899 பேர் எல்லை பாதுகாப்பு விதிகளை மீறியவர்கள் மற்றும் 2,491 நபர்கள் தொழிலாளர் சட்டங்களை மீறியவர்கள் ஆவர். குடியுரிமை மற்றும் பணி விதிமுறைகளை மீறியவர்களை ஏற்றிச் செல்வதிலும் அடைக்கலம் கொடுத்ததிலும் சட்டவிரோதமாக செயல்பட்ட 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிங் சல்மான் உதவி மையம் 31 டன் உணவுப் பொருட்களை விநியோகித்து சாதனை. கிங் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையம் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு 31 டன்களுக்கும் அதிகமான உணவுப் பொருட்களை விநியோகித்துள்ளது. அல்பேனியா, சூடான், கானா, கொசோவா, வங்காளதேசம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் வசிக்கும் ஏழை மக்களுக்கும் அகதிகளுக்கும் உணவுப் பொருட்களை வழங்கியுள்ளது. மசூதிகளுக்கு வருவோருக்கு சேவை செய்வது நமது கடமை. பட்டத்து இளவரசர் பெருமிதம். சவுதியில் உள்ள 2 மசூதிகளுக்கு வரும் விருந்தினர்களுக்கு சேவை செய்வது நமது கடமை என பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் தெரிவித்துள்ளார். நம் நாட்டு குடிமக்களின் முயற்சியால் பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் இரட்டிப்பாவதாகவும் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் வெகுமதி கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரமலான் மாதத்தில் தொடர் உம்ரா புனித யாத்திரைக்கு அனுமதி இல்லை. ரமலான் மாதத்தில் ஹஜ் மற்றும் உம்ரா புனித யாத்திரைகளை 1க்கு மேற்பட்ட முறை செய்ய அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நேரத்திற்கு உம்ரா செய்வதற்கு நுசுக் செயலி மூலம் அனுமதி பெறுவது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளது. புனித மாதத்தில் உம்ரா செய்ய விரும்பும் மற்ற பயணிகளின் வசதிக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரியாத்தில் மேலும் 43 பூங்காக்கள் அமைக்க திட்டம். சவுதியின் தலைநகர் ரியாத்தில் 43 இடங்களில் நவீன வடிவமைப்புகளுடன் கூடிய பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாக நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ரியாத் முழுவதும் 546 பூங்காக்கள் உருவாக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ள நகராட்சி நிர்வாகம் ரியாத்தின் குடியிருப்பு பகுதிகளுக்குள் பூங்காக்கள் உருவாக்கப்படும் என தெரிவித்துள்ளது. நபிகள் நாயகத்தின் மசூதிக்கு 300 லிட்டர் வாசனை திரவியம். 28 கிலோ எடையுள்ள இயற்கை அவுட் மற்றும் 300 லிட்டர் வாசனை திரவியங்கள் நபிகள் நாயகத்தின் மசூதிக்கு பயன்படுத்தப்படுவதாக மசூதியின் பொது தலைமையகத்தின் ஏஜென்சி தெரிவித்துள்ளது. மசூதிக்கு வரும் பார்வையாளர்களுக்கும் வாசனை திரவியம் வழங்கப்படுகிறது. சவுதியில் ரெப்போ வட்டி விகிதம் உயர்வு. சவுதி மத்திய வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தில் 25 புள்ளிகள் அதிகரித்து 5.50% நிர்ணயம் செய்துள்ளது. அதேபோல் ரிவர்ஸ் ரெப்போ விகிதத்தையும் 25 புள்ளிகள் அதிகரித்து 5% உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க பெடரல் தொடர்ந்து 9வது முறையாக வட்டி விகிதங்களை 0.25% உயர்த்தி 4.75% 5% என்ற வரம்பிற்கு கொண்டு வந்துள்ளது. அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை தொடர்ந்து உயர்த்துவது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய ரமலான் செய்தி. அண்ணல் நபியும் ஆயிஷா நாயகியும் வீட்டிற்குள் இருந்தபோது யாரோ வாசல் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. உள்ளிருந்தவாறே யார் என்று ஆயிஷா நாயகி கேட்டார். வந்தவன் தன் பெயரை சொல்லி நபிகள் நாயகத்தை காண வந்திருப்பதாக குறிப்பிட்டார். அண்ணலாரிடம் ஆயிஷா அவர்கள் வந்திருப்பவன் மகா கொடியவன், மோசமான நடத்தை உள்ளவன் என்று தெரிவித்தார். அதனால் என்ன, அவரை உள்ளே வரச் சொல்லுங்கள் என்று அண்ணலார் சொன்னார். வீட்டுக்குள் வந்த அந்த மனிதர் பேசும் பேச்சும் நடந்து கொண்ட முறையும் மிக மோசமாக இருந்தது.
ஆயினும் அண்ணல் நபி அனைவரிடமும் பழகுவதைப் போலவே அவரிடமும் அன்போடு நடந்து கொண்டார். பேசி முடித்த பின் சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த மனிதன் அண்ணலாரின் வீட்டை விட்டு வெளியேறினார். அம்மையார் ஆயிஷா நாயகி அண்ணலாரை பார்த்து கேட்டார், வந்த மனிதன் கொடியவன், நாகரிகம் அறியாதவன் என்று நான் சொன்னேன், தாங்களும் அதை நன்கு அறிவீர்கள். அப்படியிருந்தும் அவரிடம் அன்போடு பேசியது ஏன் என்று கேட்டார். அண்ணலார் புன்முறுவல் பூத்தவாறு சொன்னார், ஆயிஷா, உலகில் கொடிய மனிதன் யார் தெரியுமா? ஒருவன் கெட்டவன் என்பதற்காக அவனோடு பேசுவதையும் பழகுவதையும் எவன் நிறுத்திக் கொள்கிறானோ அவன்தான் கொடியவன் என்றார் அண்ணலார். விளக்கத்தை கேட்டு வியந்தார் அம்மையார் ஆயிஷா அவர்கள். கல்வி, கல்வியை தேடி கற்றுக்கொள்ளுங்கள். அது நன்மையை தீமையில் இருந்து பிரித்து அறிய உதவும். சொர்க்கத்தின் வழிக்குரிய வெளிச்சமாகும். பாலைவனத்தில் நமக்கு துணைவனாகும். நம் தனிமையில் கூட்டாகும். நண்பர்கள் இல்லாத போது நண்பனாகும். அது நம்மை மகிழ்ச்சியின் பக்கம் இட்டு செல்லும். நமது குழப்பமான நேரத்தில் பக்க பலமாகும். நண்பர்களிடையே அது ஒரு ஆபரணமாகும். எதிரிகளுக்கு முன்னால் அது ஒரு கேடயமாகும் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் கல்வி குறித்து கூறியுள்ளார். மகிழ்ச்சி இறைவன் நாடினால் இஸ்லாம் சொல்வதை தொடர்ந்து பார்ப்போம் என்கிற ரமலான் மாதத்தின் 6வது நோன்பின் வாழ்த்து செய்தியை சவுதி தமிழ் மீடியாவின் நேயர்களுக்கு மல்லை தமிழ்ச்சங்கத்தின் தலைவரும் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளருமான மல்லை சத்யா அவர்கள் அனுப்பியுள்ளார். இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 21.95 ரூபாய். ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 86.57 ரூபாய். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 82.31 ரூபாய். அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு 324.64 ரூபாய். ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.08 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 226 ரியால்கள், 1 பவுன் 1808 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 5475 என்ற அளவிலும் 1 பவுன் ரூபாய் 43800 விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.